நாணிகளின் ஆசி பெற்று ஜென்மத்தை கடைத்தேற்றி கொள்ள வேண்டும் என்று அரங்கமகா தேசிகர் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பிறந்தால் மோட்சகதி தேடணும், பிறந்தவருக்கு மோட்சகதி தேட வேண்டும், பின்களையும் முன்களையும் சேர வேண்டும், மறந்தவருக்கு ஒளிவுதர வேண்டும். ஒண்ணும் இல்லை, இப்போ நான் ஒரு 3 மாசம் பட்டி கிடக்கும். ஆக ஒரு மனிதன் இப்படி என்று இப்ப சொல்லுவோம், இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் முன்னாடி நான் பட்டி கிடக்கிறேன். யாருக்காக? யமனையை சாப்பிடுவது. அந்த வாய்ப்பு எல்லாத்துக்கு, அந்த வாய்ப்பு எல்லாம். ஆமையா, என்ன பெரிய இதுக்கான பட்டா தேவையா? முருகா, ராமலிங்க சாமிகளே, மாடிக்க வாசகா, அருணிநாத, திருமல தேவா, போக மகர்ஷி, குஜண்ட மகர்ஷி, கரூர் தேவா, இதெல்லாம் பெரிய மகன் தாயி. என்னை பாருபன் அவச்சா பாப்பே என் நோக்கிட்டான். நான் ஆசி பெற்று அடிக்க திரும்பத்தை கட்டணும். அதான் எடுக்கிறேன். இந்த வாய்ப்பை என்ன பெறணும்? அதுக்கு அருள் செய்ய தாய், நான் பாவிதப்பா. நீயோ புண்ணியவான், புண்ணியவானுக்கெல்லாம் புண்ணியவான், போதம் நிறைகள் புண்ணிய நதினா. ஆக நான் அதிகமாக பேச முடியாதுன்னா மதம் அதில் கணக்கு கொடுத்து பேசியிருக்கேன். அது பேசிட்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போ பேச்சு எடுத்துட்டேன். பேச்சு எடுத்துக்கிட்டு ஆக அடிப்படை அம்மா வந்திருக்காங்க. என் தாய் அம்மா கல் என் முன் ஜென்மத்து அம்மா இருந்துச்சு. அதுக்கு வந்து சும்மா விஷயம் இல்லை. முன் ஜென்மத்து தாயாக இருந்தது அந்த அம்மா. காலையை பார்த்தேன், என் தாயை பார்ப்பது போட்டு உடல் இருந்துச்சு. எனக்கு வந்து வந்து விட்டது என் தாயில். என் தாய் செத்து 25 வருஷம் ஆச்சு. இப்போ என் தாய் வந்துச்சு வச்சு விட்டா. என் தாய்க்கு 29 வயசு, மகனுக்கு 80 வயசு தான். சின்னப்படியில் என்ன பிறந்துட்டு ஆமாம் சின்ன இருப்பான். ஏன்னா தாய்க்கு 30 வயசு, மகனுக்கு 80 வயசு. ஓ அப்படின் தாய், ஒரு மனிதன் கடவுத்தரா, கடவுத்தன் மாடையை விரும்பினால் பெண்களை தாயா பார்க்கணும். அவன் பார்த்துருக்கான் அந்த தாயை, முருகப்பெருமான் பார்த்தான்டா. மணிதா, ஏய் மணிதா, பெண்களை தாயா பாருடா. எனக்கு இந்த வல்லமில்லையே தாயி, நான் தரட்டா. நான் வென்றேன் காமத்தை, பொட்டையன் கோபத்தை, வென்றேன் பசியை, தின்றேன் காமத்தை. எனக்கு எமனா இருந்த அத்தனை பேர்த்து கூட்டே விட்டுறா. உனக்கு யார் எமன்னா? பசி எமன், காமம் யமன், முதுமை யமன், புறாமை யமன், பஞ்சகம் யமன், கோபம் யமன், குன்றியின் அத்தனை வேத்தியனா. குன்றியின் கோபத்தை, என்றேன் காபத்தை, தின்றேன் முன் செய்தி வேலையை, என்றேன் வெற்றினா. பிறந்தாள் அவன் சாப்பிடா. என்னடா வாய்ப்பு இருக்குடா இந்த வல்லமை. எனது ஆசான் முருகப்பெருமான், எனது ஆசான் திருமல தேவன், எனது ஆசான் நந்தீசன், எனது ஆசான் அருணிகிநாதன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.